ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோல்டு நாலேஜ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பத்தி பார்க்க போறோம். கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீங்க என்னென்னலாம் நோட் பண்ணுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோல்டு ரேட் பாருங்க. கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும்போது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குங்க. கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கேஷாக வாங்க பாருங்க. ஸ்டோன் ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் மினிமம் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் இந்த இயர் அப்படின்னு எடுத்த ப்ராடக்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. நார்மல் ஸ்டோன் வச்ச ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டோனை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடியே நீங்கள் அதோட வெயிட் செக் பண்ணி அந்த வெயிட்டுக்கு அவங்க என்ன ரேட் போகிறாங்கன்றத மெயினாக பாருங்கள். 916 இருந்தால் இன்னைக்கு ரேட் எடுக்கிறாங்களன்றதை பாருங்கள். அப்புறம் உங்களோட கோல்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பழைய கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது என்ன கேரட் அவங்க செக் பண்ணுறாங்கன்றதை அந்த செக்கிங் மிஷினில் நீங்களும் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அது என்ன டச் வருது, அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன், கோல்டு கொடுத்துட்டு பணமாக வேணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா, நான் இந்த மாதிரி கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது, இன்றைக்கி என்னோட கோல்டை நான் சேல் பண்ணி நான் பணமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் எந்த இடத்துல நீங்கள் கோல்டு அதிகமாக வாங்கினீங்களோ அதே கடையில் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணி பாருங்கள். அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டை பணமாக தரதுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது, கம்பேர் பண்ணி பாருங்கள். எங் பர்சன்டேஜ் கம்மி பண்ணி இன்றைக்கி ரேட் எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் கோல்டை தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது பர்சன்டேஜ். இந்த வீடியோவில் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்டோட வரேன். பாய்.